அதான் என் தம்பி மயனோட சொன்னார்ல, அந்த விலங்குகளுக்கும் மனிதர்களுக்கும் சண்டை நடக்குதுன்னு. நாங்க சண்டையிட்டு செத்துட்டு போற உனக்கண்ணி நீ வனத்திற்கு கொடுக்காம நீ நடத்துன்னு சொல்றோம். ஜல்லிக்கட்டுக்கு தடை எப்படிப்பட்டா குடலை குத்திடுது, குத்தி சா குத்துப்பட்டு சாகுற நான் போறேன், குத்துற மாடு சும்மா இருக்கு, உனக்கு என்ன பிரச்சனை? உனக்கு என்ன பிரச்சனை? வனவிலங்கு எங்களை கடிச்சு திங்குதுன்னா சாலையில ஒரு நாளைக்கு குறைஞ்சது 150-200 பேர் சாகுறான். அப்ப சாலையில் காரே ஓட்டக்கூடாது சட்டம் போடும் அந்த அரசு. ஏ குடிச்சு மட்டும் 200,000 பேர் செத்துருக்கா, 200,000 பெண்கள் தாலி எடுத்திருக்காங்க, டாஸ்மார்க்க முடியுதே நீ டாஸ்மார்க் சாராய தடையை நடத்த முடியுது, பேண்டியை நடத்த முடியல, இதுதான் பிரச்சனைங்க. நம்ம கேட்டா கோச்சுக்கிறோம். ஒரு நாளைக்கு என் உடன் பிறந்தார்களே, ஒரு நாளைக்கு 400 கோடிக்கு குடிச்சிருக்கான் பொங்கலுக்கு, தீபாவளிக்கு 600 கோடிக்கு குடிச்சிருக்கான். அத அரசு அறிவித்த செய்தி, உண்மையிலேயே 1000 கோடி வசூல், ஆனால் அரசு பத்திரிகையில் வெளியிட்டது 600 கோடி தீபாவளி அன்னைக்கு. 1000 கோடியா அப்படின்னு நினைச்சிடக்கூடாதுன்னு பேர் 600 கோடி. ஒரே ஒரு கேள்விதான் என் உடன் பிறந்தார்களே, 600 கோடிக்கு ஒரு நாளைக்கு குடிக்க காசு வைத்திருக்கிறவனுக்கு எதுக்கு இலவசம்? எதுக்கு இலவசம்? ஒரு வாரத்திற்கு ஒரு படத்திற்கு 250 கோடி வசூல், ஒரு படத்திற்கு பொழுதுபோக்குக்கு கேளிக்கைக்கு இவ்வளவு காசை கொட்டி கொடுக்க காசு வச்சிருக்கிற இவனுக்கு எதற்காக இலவசம்? எதற்கு இலவசம்?